ஸ்வேட்சா கேசரிணா ஸ்வச்ச ஸ்வச்சாய ஆயாசித இந்தவா திராயந்தாம் வோ மதுரி போஹ பிரபன்னார்த்தி சிதோ நகா அவங்களோட அந்த இதுவும் அலங்காரங்கள்ல துவனிய வந்து அந்தர்பாவம் பண்ண முடியாது அபாவவாதியினுடைய ஒரு நிராசம் இங்க வந்து பண்ணிட்டு இருக்கார் அபாவவாதி சரி கிடையாது துவனி வந்து அதாவது இது வரைக்கும் சொல்லியிருக்க கூடிய சாரத்துவ ஹேத்துக்கள்ல தாண்டி துவனிங்கிறது என்ன அப்படியே துவனிங்கிறது இருந்ததுன்னா அது வந்து ஒரு அழகு பொருளா இருக்க முடியாது அதுக்கப்புறம் அப்படியே இருந்ததுன்னா கூட நம்ம வந்து இருக்கக்கூடிய ஒரு ஒரு நூத்தி சொச்ச அலங்காரத்துக்குள்ள ஏதாவது ஒரு இடத்துல நம்ம வந்து அந்தர்பாவம் பண்ணிடுவோமேங்கிற ஒரு அபாவவாதியினுடைய பட்சத்துல அந்த அலங்காரங்கள்ல அந்தர்பாவம் பண்ண முடியாதுங்கிறதுக்கு பல அலங்காரங்களுடைய எக்ஸாம்பிள்ஸ் எடுத்து நமக்கு காமிச்சு அதனுடைய ஒரு சங்கேபம் இருக்கு இருந்துருக்கு சோ தஸ்மாத் ந துவனேகே அந்நத்திர அந்தர்பாவாங்கிறச்சே அலங்காராதிகள்ல அந்தர்பாவம் பண்ண முடியாது அந்தர்பசேஷா அங்கி துவனி இது கதித்த காவிய விசேஷமா இருக்கக்கூடியது அங்கியா இருக்கக்கூடியது காவியத்துக்கு ஆத்மமா இருக்கக்கூடியதுதான் துவனி ஆகையினாலேயே அந்தர்பாவம் பண்ண முடியாது புனர் அங்கானி அந்த துவனிக்குவன அங்கங்களாக அலங்காரம் குணங்கள் எப்படி அங்கமா இருக்கு ஸ்டேட்டஸ் என்ன குணத்துக்கும் என்ன ஒரு ஸ்டேட்டஸ் அப்படிங்கறத பின்னாடி சொல்ல போறார் பிதக் பூத அவயவா ஏவ பிருத்தூத அவயவி இது பிரசித்த அவயவா ஏவ பிதக் பூதா அவயவி அவயவம்தான் தனியா நின்னுண்டு அவையவியா காட்சி அளிக்க முடியுங்கிறது கிடையாது கையேங்கிறத மாத்திரம் தனியா வெட்டி வச்சு நம்ம வந்து இதுதான் வசத்தி அப்படின்னு சொல்லி என்னைக்குமே சொல்ல போறது இல்லை அது வந்து தான் பிரசித்தமே தவிர ஒரு கை இல்லாட்டா கூட அந்த சரீரம் சரீரம்னு சொல்லிட்டு இருக்கோம் நம்ம விவகாரம் பண்ணிட்டு இருக்கோம் அதனால அபுதக் பாவே தூ தத் அங்கத்துவம் தசிய நது தத்துவம் நது தத்துவம்னா அவயவியா ஆக முடியாது எத்ராபிவா தத்துவம் எங்க அதாவது சமாசோக்தி முதலிய விஷயங்களில் எத்ராபி தத்துவம் அப்படின்னா எங்க துவனியானது தெரிகிறதோ தத்ராபி துவனேகே மகாவிஷயத்துவாது நது இஷ்டத்துவம் அந்த இடத்துலயும் துவனிதான் வசத்தியா இருக்குமே தவிர உங்களுக்கு வந்து அலங்காரத்துக்கு அலங்காரத்தை பேஸ் பண்ணி உங்களுக்கு வந்து துவனி கிடையாது மேல சூரியபிகி கதித உபக்ேயம் உக்தி நான் ஏதோ சும்மா சொல்றேன்னு நீ நினைக்காத ஏற்கனவே வந்து வித்வான்கள் சொல்லிருக்கக்கூடிய கூடிய பட்சம் இது சூரியபிகி கதிதா சூரியபிகிங்க வையாக்கரணாதிபிகின்னு அர்த்தம் வியாக்கரணம் படிச்சவாழ்லாம் எனக்கு வந்து இது இத பத்தி முன்னாடியே சொல்லிருக்கா அப்படிங்கிறார் சூரியபிஹி கதிதா இது வித்வத் உபக்னேயம் உக்திஹி வித்வான்களை கூறுகின்ற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு உக்தி வித்வான்கள்னால உபக்கிரமா உபக்யாங்கிறது உபக்கிரமா ஆரம்பிக்கப்பட்டது ஸோ சூரிபிகி கதிதகாங்கிற வார்த்தை அந்த ஸ்லோகத்துல நம்ம சொன்னோம் சொன்ன மூலியம் சூரிபி கதிதகான்னுட்டு துவனிகில காவியசியாத்மா துவனி ரீதி புதைஹி எத் அந்த இடத்துல சூரிபிகி கதிதகாங்கிற இடத்துல இது வித்வது உபக்யேயம் உக்திஹி இல்ல ஐ திங்க் சூரிபிகி கதிதா யுவார்த்த சஹிருதய ஸ்லாக்கியா அதுல இருக்கணும் ஏதோ ஒரு காரிக்கையில அந்த துவனி லட்சண காரிக்கையில இருக்கக்கூடிய ஒரு பாட்டை எடுத்து இங்க சொல்றார் சூரியபிகி கதிதானு வித்வான்கள்னால செய்யப்பட்டதுன்னு வித்வது உபக்கிரமஹா வித்வான்கள்னால ஆரம்பிக்கப்பட்டது உங்களுக்கு இந்த உக்தி நது யாகஞ்சிது பிரவிற்த்தா இது பிரதிபாத்தியதே யதா கதஞ்சது ஏதோ ஒரு மூலமே இல்லாத திடீர்னு அப்பிரம ஒரு பிரமத்த உண்மத்த வாக்கியம்னு நினைச்சுக்காத ஒரு 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 சாலிட் பேஸோட தான் நான் வந்து சோர்ஸோட தான் நான் ஆரம்பிக்கிறேன் ஏன்னா பிரதமேஹி வித்வாம்சகா வையாகரணா எங்களுக்கு முதல் முதல்ல வித்வான்னு நான் சொல்றேன்னா அது வந்து வையாகரணம்தான் வியாக்கரண மூலத்துவாது சர்வ வித்தியானம் எல்லா வித்தைகளுக்கும் உங்களுக்கு மூலம் என்னன்னா வியாக்கரணம் சப்தார்த்த ஜானம் தெரியலன்னா எந்த சாஸ்திரத்துக்குள்ளேயும் நம்ம பிரவர்த்திக்க முடியாது அதனால வியாக்கரண மூலத்துவாது சர்வ வித்யானம் எல்லா வித்தைகளுக்கும் மூலமாக இருக்கிறது வியாக்கரணம் தேச்ச ஸ்ரூயமானேஷு வர்ணேஷு துவனி இது விவகரந்தி அவர்கள் என்ன சொல்றான்னா ஸ்ரூயமானேஷு வர்ணேஷு கேட்கப்படுகின்ற ஒரு வார்த்தையில ஸ்ரூயமானேஷு வர்ணேஷு வர்ணங்கள்ல துவனின்னு ஒரு விவகாரம் பண்றா அதாவது ஒரு வேர்டு கேக்குறோம் புஸ்தகம்னு கேட்ட மாத்திரத்துல அந்த இடத்துல வந்து என்ன ஆயிடுறதுன்னா ஒரு புஸ்தகம்னு ஒரு ஃபார்ம் மனசுல ஸ்போட்டம் ஆறுதோ இல்லையோ ஒரு புரிக்கிறதோ இல்லையோ அது துவனிங்கிறா அவளுடைய கான்செப்ட் ஆஃப் துவனி ஒரு வேர்டை கேட்ட உடனே ஒரு ஆப்ஜெக்ட் மனசுல ஸ்புரிக்கிறது அதுதான் துவனிங்கிறான் வையாக்கரணன் அந்த ஒரு மூலத்த பீஜத்தை எடுத்துண்டு துவனிகாரர் என்ன சொல்றார்னா வாச்சியார்த்தத்தை கேட்ட மாத்திரத்துல எனக்கு பிரதியமான அர்த்தம் மனசுல ஸ்புரிக்கிறதோ இல்லையோ அவளுடைய அந்த ஸ்போட்டம்ங்கிற ஒரு கான்செப்ட்ல இருந்துதான் நான் என்னுடைய பிரதியமான அர்த்தத்தை எடுத்துட்டு இருக்கேன் அப்படிங்கிறார் கதஞ்சித்துனா என்ன எப்போதாவது எப்படியாவது கதம்னா எப்படி கதஞ்சித்து சேர்த்தோம்னா எப்படியாவது அப்படின்னு அர்த்தம் இதுல வந்து ஒரு சில சில ஸ்லோகங்கள் வியாக்கியான இருக்கும் உங்களுக்கு லோச்சனத்திலேயே இந்த ஸ்லோகங்கள் இருக்கும் ஆஹ் எஸ் சம்யோக வியோகாபியாம் கரணைஹி உபஜன்யே சோட்டஹா சப்தா சப்தஜஹ சப்தோ ரீதி உச்சதே புதைஹி இதுல வந்து என்ன சம்யோக வியோகாபியாம் சம்யோக வியோகம்னா ஒரு வார்த்தை சப்தம் கேக்குறதோ இல்லையோ ஒருத்தர் வந்து வக்தா பேசுறார் அந்த பேசக்கூடிய சப்தம் இந்த ஆகாசத்தோட ஒரு சம்யோகம் ஏற்படுறது அதுக்கப்புறம் அங்கிருந்து ஒரு வியோகம் ஏற்படுத்து அடுத்த ஆகாசத்தோட ஒரு சம்யோகம் ஏற்படுறது இந்த மாதிரி சம்யோகம் வியோகம் சம்யோகம் வியோகம் எது வரைக்கும் காது கிட்டை எட்டுற வரைக்கும் நமக்கு வந்து அந்தந்த தத்த தேச சம்யோகம் தத்த தேச வியோகம் ஏற்பட்டு காது கிட்ட வந்து அது உட்கார்றது அந்த சப்தம்ங்கிறது அது காது கிட்ட வந்து உக்காடுறச்சே மனசுல ஒண்ணு ஸ்புரிக்கிறது அதுதான் சகா ஸ்போட்டா அது அதுதத்திலேர்ந்து ஏற்படக்கூடிய ஒரு சப்தம் மனசுல ஸ்புரிக்கிறது அந்த சப்தம் அதுக்கு துவனின்னு சொல்றா புதைஹி வியாக்கரணாலாம் துவனின்னு சொல்றா அத பிரத்யைஹி அனுபாக்கியைஹி கிரகண அனுகிரகைஹி ததா துவனி பிரகாசிதே சப்தே ஸ்வரூபம் அவதாரியதே இப்ப இன்னொரு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றார் வெறுமன ஒரு வேர்ட உச்சரிச்ச உடனே காதுல ஏற்படுகின்ற ஒலிக்கும் துவனின்னு சொல்றோம் இப்போ வந்து கச்சன்னு சொல்றோம் கமு கதவுனு அர்த்தம் சொல்றோம் ரைட்டா கச்சதினா செல்கிறான் அப்படிங்கிற அர்த்தம் நமக்கு புரிக்கிறது அடுத்தது ஆகச்சதின்னு சொல்றான் ஆங்கிற உபசர்க்கத்துக்கு ஏதாவது தனித்து அர்த்தம் தோன்றதோ தனித்து அர்த்தம் வந்து நமக்கு சொல்லிருக்காளோ? இல்லையே ஆங்கர்ச்சே ஹம் ஆலயங்கிறோம் ஆலயனா சமந்தாத்து லயகா ந முழு மிக்க நமக்கு வந்து அப்படியே லயம் அடையிறதுங்கிறோம் ஆனா ஆ கமனம்ங்கிறச்சே வருகைங்கிற அர்த்தம் வருது அந்த ஆங்குங்கிற பிரத்யம் ஒவ்வொரு இடத்துல வெவ்வேறு அர்த்தங்களை நமக்கு வந்து தெரிவிக்கிறது அப்போ அந்த பிரத்யங்களுக்கோ இல்லன்னா உபசர்க்களுக்கோ இங்க பிரத்யம்னு சொல்லி இருக்காரு நான் உபசர்க்கம்னு ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேனா அப்போ அந்த ஆங்கிற உபசர்க்கத்துக்கு டிக்ஷனரியில இதுதான் மீனிங்னு நமக்கு போடல அந்த ஆங்கிறது சில சில இடங்கள்ல சேர்றச்சே இந்தந்த மாதிரி அர்த்தங்கள் தோன்றதுன்னு நமக்கு ஒரு பழக்கத்துல மனசுல அப்போ கேட்ட மாத்திரத்துல வெறுமன இருக்கக்கூடிய சப்தத்துக்கு நமக்கு தோணல ஆனா அது இன்னொன்னு தோட சேர்றச்சு கிரகணம் வேணுங்கிற இடத்துல நம்ம சில அர்த்தங்களை எடுத்துக்கிறோம் சில இடங்கள்ல நம்ம எடுத்துக்கிறது கிடையாது இட் டிபெண்ட்ஸ் கிரகண சாமர்த்தியத்தை பொறுத்து அந்த வேர்டுக்கு ஒரு அர்த்தம் தோன்றது அதுவும் துவனி பிரகாசிதே சப்தே பிரகாசித்தூபம் அவதாரியில இருந்து நமக்கு வந்து ஒரு ஸ்வரூபமானது மனசுல தோன்றதே அதற்கும் துவனின்னு சொல்றோம் அதுக்கு ஸ்போட்டம் இதெல்லாம் வியா வையாகரணனுடைய பட்சம் ஆனா அதுதான் எனக்கு பீஜம்னுட்டு இவர் சொல்றார் ஆனந்தவர்தனன் சொல்றார் அடுத்தது அல்பியசாபின

ரொம்ப குறைச்சலான எஃபர்ட்ல நம்ம மனசுல நான் நான் சொல்றேன் நீங்க புரிஞ்சுக்கிறேன் இது வந்து நம்மள அறியாத அன்ன நிறைய விஷயங்கள் பின்னாடி நடக்கிறதுங்கிறது புரிய மாட்டேங்கிறது அதை எடுத்து அழகா சொல்றார் நமக்கு சொல்றாருங்கற இப்ப வார்த்தையே நான் உங்களுக்கு சொல்றச்சே உங்களுக்கும் ஒரு விதமான அர்த்தம் ஸ்புரிக்கிறதோ இல்லையோ மனசுல என்ன நடக்கிறதுங்கறதே அவேரா இல்லாம இருந்தா கூட விதவுட் எனி அந்த புத்தி வந்து ப்ராசஸ் பண்ணிடுறது அந்த வேர்ட் அததான் இங்க சொல்றாரு சோ அல்பியசா எத்தனை என்ன அந்த ஊரு ஒரு அல்ப எத்தனத்தை வச்சுட்டுதான் அவர் துவனிங்கிற ஒரு பெரிய கான்செப்ட கொண்டு வந்துருக்கார் பாருங்க சப்தசிய சமுபோகந்தே ஊர்வம் அபிவியேத வைகிருத்த சமுபோகத்தை அவர்கள் சொல்லக்கூடிய வச்சுண்டு எங்க அலங்கார சாஸ்திரத்துல இருக்கக்கூடிய துவனிங்கிறதுக்கும் ரொம்ப வித்தியாசம் கிடையாது அவ எத துவனின்னு சொல்றாங்கிறது வேற நான் எத துவனின்னு சொல்றேங்கிறது வேற ஆனா என்ன பீஜம் அதுல ஒரு விஷயத்தை சொன்ன மாத்திரத்துல ஜடித்தி அவபாசத்தேன்னு சொல்றோமே அந்த ஜடித்தி அவபாசகம் இஸ் த காமனாலிட்டி விட்வீன் வையாகரண அண்ட் ஆலங்காரிகா எஸ் சரியா அதனால தான் இங்க வந்து அஹ் ஸ்ரூயமானேஷு வர்ணேஷு துவனித்தி வெவஹரந்தி கட்கின்ற வார்த்தைகளில் துவனி என்று கூறுகிறார்கள் ஏன்னா எவர்ட்லெஸ் இந்த புத்தி அத ப்ராசஸ் பண்றதுக்கு ஒரு சாமர்த்தியம் உடையதா இருக்கு அது சடார்னு புரிஞ்சுக்கிறது உம் அத்தைவ அந்யை தன்மதா அனுசாரிபி சூரிபி காவ்ய வாச்சிய வா சம்மிஸ்ர சப்தாத்மா காயம் இது வபதேஷ்ய சாமியாத்து சாமியாத்து உக்தா இப்போ வையாக்கரணன் சொன்னது எப்படி நான் அப்ளை பண்ணி நான் இருக்கேன் என்னுடைய அலங்கார சாஸ்திரத்துக்கு நான் எப்படி அதை அப்ளை பண்ணின் இருக்கேன் அப்படிங்கிறது அடுத்த லைன் ததைவ அந்யைஹி அந்யைஹிங்கிறச்சே மத்த ஆலங்காரிகைஹி தன்மத அனுசாரிபிகி ஆலங்காரிகைஹி வையாகரணனா அனுசரணம் பண்ணக்கூடிய ஆலங்காரிகன் சூரிபிகி சூரியபிகிங்க யாரு காவிய தத்வார்த்த தர்சிபிகி காவ்யத்தினுடைய தத்துவம் என்ன அந்த தத்துவார்த்தத்தை தெரிவிக்கக்கூடியவர்கள் அலங்கா ஆலங்காரிகளாம் வாச்சிய வாச்சக சம்மிஸ்ரக சப்தாத்மா காவியம் வாச்சியம் வாச்சகம் வாச்சியம்ங்கிறது அர்த்தம் பிரைமரி மீனிங் வாசகம்ங்கிறது சப்தம் இதோட சப்தார்த்த சம்மிஷ்ரகா கலந்ததுதான் சப்தத்தினுடைய ஒரு ஸ்வரூபமாக இருக்கக்கூடியது காவியம்னு புரிஞ்சுக்கிறோம் இது வபதேஷ்யா காவியம்னு கூறப்படுகிறது அந்த சப்த சுவரூபமாக இருக்கக்கூடிய அந்த காவியத்தில இருந்து இப்ப உங்களுக்கு என்ன தெரியறது வஞ்சகத்துவம்ங்கிற ஒரு சாதாரண தர்மம் இருக்கும் இல்லையோ எனக்கு ஸ்புரிக்கிறதுக்கும் வையாகரணன் சொல்லக்கூடிய வர்ணத்திலிருந்து ஸ்புரிக்கிற துவனிக்கும் காவியங் காவியத்துல இருக்கக்கூடிய சப்தார்த்த ஸ்வரூபத்திலிருந்து ஸ்புரிக்கக்கூடிய துவனிக்கும் என்ன சாமியம் இருக்கு வியஞ்சகத்துவம் இட் த கேபபிலிட்டி சஜஸ்டிங் வியங்கியமாக தெரிவிக்கும் தன்மை இருக்கும் காரணத்தால் அந்த ஒரு சமயம் இருக்கு அந்த ஒரு சாத்ரிஷ்யம் இருக்குங்கறதுனால நான் அதே வேர்ட எடுத்துன்னு இருக்கேங்கறீங்க துவனிங்குற வையாகரணம் சொல்லி இருக்கக்கூடிய அந்த வேர்டை தூக்கி நான் எனக்கு கான்செப்டா யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் உம் மேல வெஜகம் இல்லாத ஒரு காவியம் காவியமே இல்லை ஆஹ் சோ அது ஒண்ணு இன்னொன்னு அந்த வியஞ்சகத்துவம்ங்கிற ஒரு கான்செப்ட் இருக்கு பாத்தீங்களா வியஞ்சகத்துவம்னா என்ன வியஞ்சகஹ அப்படின்னா வியங்கியார்த்தத்தை தெரிவிக்க கூடிய ஒரு பொருள் ஒரு சமாச்சாரம் காவியத்தினுடைய ஒரு தத்துவம் அந்த ஒரு வியங்கியார்த்தத்தை தெரிவிக்க கூடிய தன்மைன்னு சொன்னோம்னா வியஞ்சகத்துவம் துவம் போட்டுணும் அந்த வியஞ்சகத்துவம்ங்கிறது வையாக்கரணனுக்கும் இருக்கு அலங்காரிக்கனுக்கும் இருக்கு அந்த வெஞ்சகத்துவம்ங்கிற சாத்ரிஷ்யத்தை வச்சுண்டுதான் இவனிங்குற பெயரையே கொண்டு வந்திருக்கேங்குற ஆஹ் ஏதோ ஏனோ தானோ புதுசா உன்னை கல்பிச்சிருக்கேன்னு நீ வந்து நினைச்சிக்காத அப்படிங்கறார் எனக்கு வந்து பிராச்சீன சம்மதம் இருக்கு இதுல அப்படிங்கிறத எஸ்டாபிலிஷ் பண்றதுக்காக இவ்வளவு தூரம் சொல்றார் ரைட்டா ஆர்க்யூமெண்ட்

கண்ண மூடிண்டு என்னமோ அலீக்க சகிருதய பாவத்துவம் பொய்யா நாலு பேரு கூட்டிண்டு அப்படியே துவனிய கண்டுட்டேன் கண்டுட்டேன்னு நீங்க வந்து சொல்றேளே அந்த சம்பிரம்பம் அந்த பரபரப்புக்கு என்ன காரணம் நான் சொல்லக்கூடிய துவனி இந்த நச்சங்கிறத விட்டுருங்கோ ஏவம் விதசியல இருந்து ஆரம்பிக்கணும் நச்சங்கிறத கடைசியில சேர்த்துக்க போறோம் ஏவம் விதசிய துவனே இப்போ பிராச்சீன சம்மதம் உடைய துவனி காட்டிலும் இருக்கக்கூடிய பிரதியமான அர்த்தம் துவனி துவனிக்கு நான் இனிமே சொல்ல போறேன் உத்தியோகத்துல பிரபேத தத்பேத அந்த பிரபேதங்களுக்கும் பிரபேதங்கள் அப்படின்னு ஐயாயிரத்தி சொச்சம் சொல்ல போறேனோ இல்லையோ அந்த பேத சங்கலனையா சங்கலனம்னா கணனா எண்ணிக்கை அத போட்டு நான் இவ்வளவு நம்பர்ஸ் என்ன போறேனே அப்பேற்பட்ட மகா விஷயமா இருக்கக்கூடிய அந்த துவனி எது பிரகாசனம் அந்த துவனியினுடைய ஒரு பிரகாசனம் தெரிவிப்பது அத வந்து எல்லாருக்கும் அறிக்கை இது அனௌன்ஸ் பண்றதுங்கிறது அத போய் நீ பிரசித்த அலங்கார விசேஷ மாத்திர பிரதிபாதனையான துல்லியம்யே இட் இஸ் நாட் ஈக்குவல் டு அந்த அலங்கார மாத்திரம் அலங்க வெறும் அலங்காரத்துல போய் அதாவது பிரசித்தம்ங்கறிச்சு பரிமிதமா இருக்கக்கூடியங்கிறார் நீ வந்து அப்படியே ஒரு கணக்கிடப்பட முடியும் என்னென்னலாம் அலங்காரம் இருக்கு விரல விட்டு ஒன் டூ த்ரீ போர்னு என்னால துவனியில ஐயாயிரத்தி சொல்லிட்டு இருக்கேன் எத்தனையோ பிரபேதங்கள் இருக்கலாம் ரசத்வனிங்கிறத சொல்லி வச்சுட்டேனே தவிர அந்த ரசத்வனில இருக்கக்கூடிய பிரபேதங்கள்ல என்ன ஆரம்பிச்சே என்ன நாய்காவினுடைய பிரபேதங்களை எடுத்துட்டு நாயக்கனுடைய பிரபேதங்களை எடுத்துட்டு நீ என்ன ஆரம்பிச்சோம் அப்படின்னா அனந்த கோட்டி முடியவே முடியாது ஆகையினால நீ ஒரு அலங்கார விஷயம்

கலுஷித சேமுஷீகத்துவம் ஆவிஷ்கரணீயம் ஈர்ஷ கதஞ்சித் எப்படியாவது ஈர்ஷியா ஒரு பொறாம காரணமாக நீ வந்து சேமுசீகத்வம்னா ஒரு கலுஷித சேமுசீகத்வம் கலங்கின புத்திய நீ வந்து ஆரோபம் பண்ணி நீ வந்து எதையாவது விஷயத்தை நீ கொண்டு வந்து இங்க போட்டுறாத ஒரு ஒரு பொறாமையனால நான் துவனி துவனின்னு சொல்றத நீ உன்னோட தூஷித்த மதியை ந கொண்டுஷ்கரணியம் நீ அதுல கொண்டு வந்து அலங்காரத்துல நான் அந்த ஒரு ஆகிரகத்தோட நீ பண்ணாதங்கிறார் பொறாமையினால என்ன பெரிய ஏதோ ஒரு ஒரு குட்டி பிரகார லேசேயே தத்ரது எங்க இத்தனை உக்த ஹேதுஷு பிரகார லேசே

துவனிக்கு அபாவவாதி துவனி இல்லைன்னு சொல்லக்கூடியவர்களை பிரத்யுக்தாக அவர்களை நிராகரணம் பண்ணியாச்சு ததேவம் தாவது அபாவவாத பிரத்யுக்தாக அவர்களை இது பண்ணியாச்சு இப்போ துவனி இருக்கு சரி அபாவவாதி நிராகரணம் பண்ணியாச்சு நிராகரணம் பண்ணதுக்கு அப்புறம் துவனி இருக்குன்னு சொல்ல போற அதுக்கு ரெண்டு பேதங்கள் இருக்கு ரெண்டு உதாகரணம் சொல்றேன் அவிபக்ஷித வாட்சிய துவனி அத்திய திரும்ப அவ்வளவு தூரம் எல்லாம் இப்ப போறது இல்ல அதெல்லாம் ரெண்டாவது போறாரு ஏன்னா நமக்கு வந்து துவனியினுடைய ரெண்டே துவனி இருக்கு

சோ பர்ஸ்ட் மூணு பக்க்சங்கள் சொன்னதுல அபாவ பக்கம் ஒன்னு லக்ஷணா பக்கம் ஒன்னு அநிருவச்சனீய பக்க்சம் ஒன்னு த்ரெட் ஆப் த ஃபஸ்ட் உத்தியோகம் புரியணும் பர்ஸ்ட் அபாவ பக்க்சம் அபாவ பக்கத்தை நம்ம வந்து நிராசம் பண்ணி முடிச்சாச்சு இப்போ முடிச்ச உடனே இல்லன்னு நீ சொன்னியோ இல்லையோ அப்போ இருக்கு துவனி அஸ்தி துவனி அப்டின்னு ஆரம்பிக்கிற இருக்கு ச இந்த வாச்சியா விவக்சித அந்நபர வாச்சியா பொதுவாக நம்ம ரெண்டு விதமா சொல்றோம் அவிவக்ஷித வாச்சியா அவிவக்ஷிதா விவக்சிதானா பிரதானம் அவிவக்ஷிதம்னா அப்பிரதானம் அப்பிரதானம் எங்க வாச்சியார்த்தம் தன்னுடைய ஆத்மா அந்த அவிவக்ஷிதமாக போயிடுறதோ அதுக்கப்புறம் அந்நபர எந்த எந்த ஒரு ஒரு அதாவது சப்தம் இருக்கு அந்த சப்தத்துக்கு வந்து அதனுடைய அர்த்தம் இஸ் நாட் பிரதானம் அந்த சப்தத்துக்கு தனிதான் பிரதானமா இருந்ததுன்னா அது வந்து அவிவக்ஷித வாட்சியகான பேரு அடுத்தது விவக்சிதர சொல்லிருக்க கூடியது லிட்டரல் மீனிங் கிடையாது இட்இஸ் அதுக்கு தத்திர ஆத்திய உதாரணம் யா சோ முதல்ல நமக்கு வந்து உதாரணம் சுவர்ண புஷ்பாம்பிரும் சின்வந்தி புருஷாஸ்திரயா சூரஸ் கிருத்தவித்ய ஜானாதி சேவித்தும் அவிவக்ஷித வாச்சிய துவனி விவக்ஷித அந்நபர வாச்சிய துவனிங்கிறது அவிவக்ஷித வாச்சிய துவனி தான் லக்ஷணா மூல துவனி விவக்ஷித அந்நபர அபிதா மூல துவனி சோ ஃபர்ஸ்ட் லக்ஷணா மூல துவனி எடுத்துக்கிறது சுவர்ண புஷ்பாம் பிருத்திவீம் சின்வந்தி புருஷாஸ்திரய சூரஸ்ட கிருத வித்யஸ்ட எஸ்ட ஜானாதி சேவித்தும் லிட்ரல் மீனிங் முதல்ல வாச்சியார்த்தத்தை எடுத்துப்போம் பிருத்திவிங்கிறது பூமியானது சுவர்ணபுஷ்பா தங்கமான தங்கத்தை புஷ்பிக்க கூடியவள் புஷ்பியதி தங்கத்தை தங்கத்தை புஷ்பிக்கிறாள் மீனிங் சுவர்ணம் தான் இங்க புஷ்பம் தங்க தங்கம் எனும் புஷ்பத்தை வெளிக்கொண்டு வருகிறாள் ஆனா அதுல வந்து சின்வந்தின சேகரிக்கிறான்னு அர்த்தம் புருஷாக திரைய மூணு பேர் தான் தங்கமயமான இந்த பூமியை எடுத்துக்கிறா அப்படின்னு அர்த்தம் சின்வந்தி பிராப்னுவந்தி யாரு மூணு பேர் ஷூரஹா ஒரு பிரேவ் பர்சன் வீரன் கிருத படிப்பாளி மேலும் எஸ்ட ஜானாதி சேவித்தும் மற்றவர்களை சேவை புரியறதுக்கு எவனுக்கு தெரியுமோ அவன் இந்த மூணு பேர் தான் இந்த பூமியில சித்தியை அடைகிறான் ஒரு பெரிய சமிருத்திய அடையறான் இதுல வாச்சியார்த்தம் எடுத்துட்டோம்னா நமக்கு என்ன மூன்று பேர் அதாவது சூரன் படித்தவன் சேவை புரிய தெரிந்தவன் மூணு பேர் தான் இந்த சுவர்ணத்தை கூடிய பூமியை சேகரிக்கிறார்கள் அப்படின்னு அர்த்தம் லிட்டரல் மீனிங் இந்த வாட்சியார்த்தம் ஒட்டி வரல பூமியை வந்து சேர்த்துக்கிறான்னு என்ன அர்த்தம் அந்த அதை விட்டுட்டு லட்சியார்த்தத்துக்கு போறோம் சமிருத்தி பாஜனம் ஒரு புஷ்பத்தினுடைய கொண்டவள் இந்த அல்லது பூமியில வந்து ஒரு செழிப்பை அடையக்கூடியவா யாருன்னு இந்த மூணு பேர் தான் சூரன் கிருதவித்யா சேவக இவர்கள் மூணு பேரும் தான் இந்த உலகத்துல ஒரு சிரேஷ்டத்துவத்தை அடையரா தான் நம்ம போற்றறோம் இந்த உலகத்துல அப்படிங்கற இவ்வளவு தூரமான ஒரு நமக்கு தெரியாது அப்படியே பூமி வந்து செழிப்போட இருக்கு ஆஹ் ஒண்ணு சொல்லலாம் கண்டிப்பா இருந்து ஒரு சொர்ண புஷ்பம் வந்தா எப்படி இருக்கும் ஆமா அதாவது இன்னும் பூமி வந்து செழிப்பா இருக்கிறதுக்கு காரணம் நல்லவா நாலு பேர் இருக்கிறதுனால மழை பெய்யறது போம் மழை பெய்ய சொல்லுவா இன்னும் நல்லவா நாலு பேர் இருக்கா பூமியிலம்போம் அந்த மாதிரியும் எடுத்துக்கலாம் இந்த ஒரு உழப்பாளியா இருக்கக்கூடியவர்கள்னாலதான் ஒர்க்கர்ஸ்னாலதான் படிச்சவானாலதான் பிரேவா இருக்கக்கூடிய நாலு பேர் வந்து தைரியமா இருக்கக்கூடியவா இருக்கிறதுனாலதான் இந்த பூமியும் செழிப்பாக இருக்கு இந்த பூமியில இருந்து ஒரு செல்வங்கள் ஏற்படுறது அது அது ஒரு லெவல் ஆஃப் மீனிங் அதை தாண்டி இன்னொரு லெவல் நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னா உலகத்துல நமக்கு வந்து இஃப் நம்மளுடைய லைஃப் வந்து உபயோகமா இருக்கணும்னு நம்ம நினைச்சோம்னா ஹாவ் டு ஃபாலோ தீஸ் த்ரீ ப்ரொஃபஷன்ஸ் பிரேவா இருக்கணும் இல்ல இல்ல படிச்சிருக்கணும் நாலு பேருக்கு உபயோகமா இருக்கணும் அப்படியும் எடுத்துக்கலாமா இல்லையா எத்தனை தூரம் நமக்கு வெங்கயார்த்தத்துக்கு ஒரு ஒரு இது மனுஷியால பொறுத்தும் நம்ம எடுத்துக்கலாம் நமக்கு அப்படி கல்வாமும் எடுத்துக்கலாம் நிறைய வெங்கயார்த்தம் வரலாம் இதுல அப்ப இத்தனை இருக்கிற துவனிய போய் நீ அலங்காரத்துல இது பண்ற சுவர்ண சுவர்ணம் ஏவ புஷ்பம் இது ரூபக அலங்காரம் அப்படின்னு போடலாமோ அப்படின்னு கேக்குறேன் இருக்கு பா பாரு லட்சணா மூல துவனி இருக்கு பாரு அப்படின்னு சொல்லி ஆத்தியசிய உதாரணம் இத சொல்றார் சரியா ரெண்டாவது விவக்ஷித அன்னபரவாச்சி துவனிக்கு என்னன்னா சிகரிணி கொனுநாம கிய சிரம் கிம்பிதானம் ஒரு பிம்பபலத்தை பார்த்துட்டு இருக்கு பிம்பபலம் கொவ்வை பழம் அந்த கொவ்வை பழத்தை அது வந்து கடிச்சுட்டு இருக்கு நாயகன் அந்த கிளிய பார்த்துட்டு சொல்றான் நாயிக் சொல்றான் சொல்றான் இந்த கிளி ஒன்னுடைய அதரம் போல இருக்கக்கூடிய கொவ்வை பழத்தை அது கடிக்கிறது ஒரு சின்ன கிளி அந்த சின்ன கிளியானது அது பிம்ப பலம் தவ அதர பாடலம் பலம் ஒன்னுடைய உதடை போல் சிவந்து இருக்கக்கூடிய தவ அதர பாடலம் பலம் கொவ்வை பழத்தை தசதி கடிக்கிறது ஹே தருணி ஹே தருணின்னு அந்த பெண்ணை பார்த்து சொல்றார் நாயிகாவை பார்த்து சொல்றான் அந்த நாயகன் இது கடிக்கிறது இந்த கிளியானது குவ சிகரிணி எந்த மலையில கியச்சிரம் எவ்வளவு நாள் கிம் அபிதானம் என்ன பெயருடைய தபகா அசௌ அகரோத்து என்ன பேருடைய ஒரு தபசை இவன் செஞ்சான் எந்த மலையில உட்கார்ந்து செஞ்சானோ என்ன தபஸ் செஞ்சானோ எவ்வளவு நாள் செஞ்சானோ உன் உதட போல இருக்கக்கூடிய பழத்தை கடிக்கிறதுக்கு அவ்வளவுதான் சொல்றான் இந்த ஸ்லோகத்துல இதுல வந்து வெறும் அந்த ஒரு தவ அதர பாட்டலம் சுகசாவகா தசதிங்கிறார்

எவ்வளவு என்ன ஒரு தபஸ் பண்ணா எக்ஸாக்ட்லி ஹவு லாங் டு ஐ ஹாவ் டு அப்படிங்கிற மாதிரி ஒரு அர்த்தம் தோன்றது இதுல வந்து லோச்சனம் பார்ப்போம் ரொம்ப அவர் எழுதிருக்கறத படிக்கிறதுக்கே நல்லா இருக்கும் இதுல லோச்சனத்துல இந்த இடத்துல இதி அப்படிங்கறதுல இருந்து பார்ப்போம் இருக்கா நஹி நிர்வின உத்தம சித்தையா அப்படி ஸ்ரீபர்வதய இமாம் சித்திம் விதத்யு ஸ்ரீபர்வதம்னா ஸ்ரீசைலம்னு இருக்கும் இல்லையோ ஸ்ரீசைலத்து மாதிரி ஒரு பர்வதத்துல நிர்விக்ன உத்தம சித்தையா அப்படி ஸ்ரீ பர்வதாதயா என்ன ஒரு விக்னமே இல்லாத உயர்ந்த ஒரு சித்தியை அடையக்கூடிய ஸ்ரீசைலம் மாதிரி பர்வதங்கள் கூட இந்த மாதிரி ஒரு சித்தியை கொடுக்காதே இமாம் சித்தியும் நான் கொடுக்காது திவ்ய கல்ப சஹசிரிகிச்ச அத்திர பரிமிதா காலகா கியச்சிரம்னு கேட்கிறார் ஆயிரம் வருஷ காலம் தபஸ் பண்ணா கூட இது கிடைக்காதோ அப்படிங்குறான் ஏவம் வித உத்தமபல ஜனகத்வேன பஞ்சாக்னி பிரபிருத்தி அப்படி அபஹா ஸ்ருதம் பஞ்சாக்னி தபஸ் முதலிய பெரிய பெரிய தபஸ்னால கூட ஆமா சரி அதுதான் அந்த அபினவ் குப்தரோட இதுவே அழகா எடுத்து குடுப்பாரு நமக்கு விஷயம் இவ்வளவு தூரம் நம்ம யோசிக்க மாட்டோம் ஆனா அவர் பியூட்டிஃபுல்லா எடுத்து கொடுப்பாரு அதுக்கப்புறம்

தவ பின்னம் பதம்னு எடுத்துக்கிறார் தவ அதர பாட்டலம் தனியா எடுத்துக்கணும் சமாசத்துல போட்டுட்டோம்னா நமக்கு வந்து அது சரியா வராது ஒட்டி வராது சமாசேன விகலித அபிப்பிராய ஒன் அதாவது ஒன்னுடைய அதரத்தை அவன் வந்து கடிக்கிறான்னு ஒன்ன வந்து அனுபவிக்கிறதுக்கு எனக்கு நான் இன்னும் எவ்வளவு தபஸ் பண்ண முடியும்ங்கிறத வந்து அப்பதான் அழகா கோக்க முடியும் பெறவர் ஏ தேன எதாகுகூ விருத்த அனுரோதத்துவாத்து அது வேண்டாம் தசதி அதுல இருந்து பாருங்க அடுத்த தசதி இத்தி ஆஸ்வாதயதி அவிச்சின்ன பிரபந்ததையா தசதினா அத வந்து ஆஸ்வாதயதிங்கிற அர்த்தத்தை எடுத்துக்கணும் வெறும்னா ஒரு தடவை கடிச்சுட்டு விடுறதுங்கறது இல்ல அத வந்து ருச்சிக்கிறதுன்னு அர்த்தம் ஆஹ் நது ஔதரிகவது புங்தே சும்மா ஒரு ஒரு தடவ அப்படியே இது பண்றதுங்கிறது கிடையாது அபிது ரசக்ஞா அத்த அந்த சுகம் இருக்க அந்த கிளி கிளி வந்து கிளி கொத்தின பழம் வந்து ரொம்ப சுவாரஸ்யம் இருக்கு சுகமுகா அது அமிர்த திரவ சம்யுதம்ங்கிறோமே அந்த மாதிரி அது அது கிளி கொத்தின பழம் இன்னும் சுவாரஸ்யமா இருக்கும் ருச்சியா இருக்கும் அதுக்கு வந்து ரசம் தெரியும்னு அர்த்தம் அதே போல நானும் ரசக்யன்தான் ரசஜனா இருக்கிறச்சேயே எனக்கு இன்னும் எவ்வளவு தபஸ்கா நான் வெயிட் பண்ணணுமோ எவ்வளவு காலம் வெயிட் பண்ணணுமோ உன்னுடைய அதரத்தை ருச்சிக்கிறதுக்குன்னு கேக்குறான் சோ ரசஜதா தபிரபாவாதேவ இதி தத் பிராப்தி அத அடையவதுங்கிறது ரசத்தை அறிந்த இருந்த பொழுதிலும் தபிரபாவது நம்ம பாகவதத்தையே எடுக்கலாம் அந்த ஸ்லோகத்தையே எடுக்கலாம் ரசக்யானு சொல்றாரு பதே பதேன்னு அது மாதிரி அது சுக உச்சித கால லாபகா அபி தபசா ஏவ ஏலம் சுக சாவகாங்கரிச்சு சின்ன வயசுல இருந்து அந்த கிளி பொறந்தத்துல இருந்து அது என்ன தபசு பண்ணித்தோ

அந்த நாயகனுடைய பிரச்சன்ன ரகசியமாக உள்ளுக்குள்ள மனசுல அவன் வச்சுருக்க கூடிய ஸ்வ அபிப்பிராயம் தன்னுடைய அபிப்பிராயத்தை அவளுடைய அதர சும்பனம்ங்கிற ஒரு அபிப்பிராயத்தை பிரக்யாபனம் அஹ் கியாபனம்னா தெரிவிப்பது அதை எப்படி தெரிவிக்கிறான் வைதத்ய சாட்டு விரச்சனாத்மக வைதக்தியம் ஒரு தேர்ச்சியோட குஷலதா நிபுணத்துவமோட இருக்கக்கூடிய கொண்டு அதை நிர்மாணம் செய்து விபாவ உத்தீபனம் அந்த குசலத்திபுணுவாக்கியம் அதாவது ஒரு அவளுடைய அதரம்ங்கிறதுதான் இங்க வந்து விபாவம் நமக்கு அண்ட் ஆலம்பன விபாவம் அத வந்து இங்க வெங்கயமா நமக்கு தெரியுது இப்படி இருக்கிறச்சே ఇది పుని అంతర్ భావమంట్రే ఏంగ్ర గారు కదా ఆ ఆ అర్థతది భక్తమహోస్తుమన్యేం గర్తుకారమైపోరరునినికే ఆ ఎరబి ఉక్తం భక్తిహి ధ్వనిహి ఇతి తత్ ప్రతి సమాధియతే భక్త్యా విభర్తి నైకత్వం రూపవేదాద్ అయం ధ్వనిహి எதப்பி உக்தம் பக்திஹி துவனிஹி இதி அப்படிங்கிறார் சோ பக்திஹி அப்படின்னா பஜ்யதே வேறு ஒரு இது ஆனது பெறுகிறது அதாவது வாச்சியார்த்தம் வந்து நமக்கு போய் அந்த வாச்சியார்த்தத்தோட கூட இன்னொரு ஒரு அர்த்தம் ஆனது அஹ் இண்டிகேட் பண்ணப்படுறது அதனால இதுக்கு வந்து பக்தின்னு பேரு லக்ஷணானு பேரு சோ பக்தியா விபர்த்தி நைகத்துவம் அயம் உக்த பிரக்காரா துவனி பக்தியா லக்ஷனாவுடன் கூட ஏகத்துவம் விபர்த்தி ஒன்றா ஒப்ப இருக்க முடியாது ஏன் பின்னஸ்வரூபத்வாது ரெண்டுத்துக்கும் வேறுபட்ட ஸ்வரூபம் கங்காயாம் கோஷகால ஃபர்ஸ்ட் நம்ம கங்கையிலயே கோஷம் இருக்குன்னு சொல்றச்சே கங்கா தீரே கோஷகாங்கிறதோட லக்ஷணா நின்னுடுறது அதுக்கு மேல நமக்கு தெரியக்கூடிய அப்படியே அந்த பியூரிட்டி அந்த ஒரு சீதலத்துவம் இதெல்லாம் நமக்கு தெரியக்கூடியது ஒரு பின்ன ரூபம் ரெண்டுத்துக்கும் வெவ்வேறு ஸ்வரூபமாக இருக்கு உங்களுக்கு வந்து கங்கா தீரம்ங்கிறது லட்சியார்த்தம் தெரியணும்னா கங்காங்கிற பதம் தேவை அந்த கங்காங்கிறது இருந்துட்டேதான் உங்களுக்கு கங்கா தீரம்ங்கிற ஒரு சம்பந்தத்தோட தெரியறது அஹ் அதுக்கப்புறம் வாச்சிய வதிரிக்திய அர்த்தசிய வாட்ச்ய வாச்சகாபியம் தத்பர்யம் என பிரகாசனம் அந்த வாட்ச்யத்தை காட்டிலும் வேறுபட்டதாக இருக்கக்கூடிய அர்த்தம் எப்படி தெரியறதுன்னா வாட்ச்ய வாச்சகத்தோட தாத்பரியத்தோட தெரியப்படுகின்றது அண்ட் அந்த மாதிரி தெரியக்கூடிய அர்த்தத்துல எங்க பிராதானியமா இருந்ததுன்னா துவனி வேற பக்தி என்ன ஆயிடுது உபச்சாரம் மாத்திரம் பக்தி உபச்சாரம் குணவிருத்தி அல்லது செகண்டரி அதுல செகண்டரி கங்கா தீரத்துல இருக்குங்கிறது வந்து நமக்கு இட் இஸ் நாட் இம்பார்ட்டன்ட் அப்படியே கங்கையிலேயே இருக்குன்னு சொன்னாதான் நமக்கு வந்து அந்த பாவனத்துவம் ஏற்படுறது இமாலயாஸ்ல உகாந்து இருக்குன்னு சொன்னாதான் நீங்க சொல்ற மாதிரி